Hi guys, welcome to my channel New Life Facts and Helping. இன்னைக்கு நாம பார்க்க போற பியூட்டி என்னன்னா விட்டமின் சி ஃபேஸ் பேக் தான். இதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் அதில் சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருளாக ஆரஞ்சு பீட் பவுடர் பெனிஃபிட் என்னென்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஆரஞ்சு பழத்தோல எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய சுலபமான ஒரு பொருள். அதை வந்து நம்ம அந்த தூளை சாப்பிட்டு அந்த தூளை வந்து கீழே போடாம அதை நல்லா வெயில காய வச்சு அதை பொடி பண்ணி அதை நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணும் பொழுது அது நம்ம ஸ்கின்ல இருக்கிற கரும்புள்ளி தேமல் கருக்கில் கூட அது வந்து நீக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. பியூட்டி ரெமெடிஸ்ல அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருளாக இந்த ஆரஞ்சு பழத்தோல் வந்து இருக்குது. இந்த ஆரஞ்சு பழத்தோல் நேச்சுரலாகவே ஒரு நல்ல ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டியாக யூஸ் ஆகி எல்லா ஸ்கின் டைப்புக்கும் சூட் ஆகக்கூடிய ஒன்றா இருக்கு. ஸோ அந்த ஆரஞ்சு பழத்தோல் நம்ம டைரக்டாக நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணாமல் அதை நல்லா காய வைக்கும் பொழுது காய வச்சு அதை பொடி பண்ணி நம்ம ஸ்கின்ல யூஸ் பண்ணும் பொழுது அதை நம்ம ஸ்கின்னுக்கு பல பெனிஃபிட்டை தரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அந்த ஆரஞ்சு பழத்தோலோட பவுடரை நம்ம தினமும் நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணும் பொழுது அதை நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டாகவும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ் லுக்கையும் நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல கலராகவும் மாற்றக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நம்ம வெறும் இந்த ஃபேஸ் பேக்கு மட்டும் தினமும் இரு முறை சோப்பு பயன்படுத்தாமல் வெறும் இந்த ஃபேஸ் பேக்கு மட்டும் நம்ம தினமும் யூஸ் பண்ணும் பொழுது அது நம்ம ஸ்கின்னுக்கு உள்ளிருந்தே ஒரு நல்ல ஒரு நேச்சுரல் ஒரு லுக்கை வந்து அதை தரும். நம்ம மேக்கப்பே இல்லாமல் நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப ஃப்ரெஷ் லுக்காக நல்லா க்ளோவிங்காக வச்சுருக்கிறதுக்கு இந்த ஆரஞ்சு பழத்தோல் வந்து ரொம்ப யூஸாக இருக்குது. ஏன்னா இந்த நம்ம சோப்பு யூஸ் பண்ணாமல் தினமும் இருமுறை மட்டும் இந்த ஆரஞ்சு பழத்தோலை பவுடரை நம்ம வந்து நம்ம ஃபேஸில் வந்து யூஸ் பண்ணணும். இந்த ஆரஞ்சு பீட் பவுடர் வந்து லைட்டன் யுவர் ஸ்கின் டோனை வந்து லைட்டன் யுவர் ஸ்கின் டோன் ட்ரீட் பிம்பிள் அண்ட் ஆக்னி ரிமூவ் மார்க்ஸ் அண்ட் ஸ்கேர்ஸ் ஃபைட் அகேன்ஸ்ட் ஏஜிங் டோன் யுவர் ஸ்கின் அப் ரெடியூஸ் இன்ஃப்ளமேஷன்ஸ். இப்படி பல பெனிஃபிட்ஸ் வந்து அது நம்ம ஸ்கின்னுக்கு வந்து தரக்கூடிய ஒன்றாக இருக்குது. இந்த ஆரஞ்சு பீல் பவுடர் நம்ம ஸ்கின் மட்டும் இல்லாமல் நம்ம உடல் முழுவதும் அதை பயன்படுத்தும் பொழுது அதை நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பளபளப்பாகவும் சாஃப்டாகவும் சுருப்பம் எதுவும் இல்லாமல் எல்லா வயதினரும் இளமையாக இருக்க இந்த ஆரஞ்சு பழத்தோல் ரொம்ப யூஸாக ஒன்று. எனவே இது சுலபமாக எல்லாத்துக்குமே கிடைக்கக்கூடிய ஒன்று. கொஞ்சம் அந்த நம்ம குடி பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டயர்ட் எடுக்கும். ஒரு 10 டேஸாவது அந்த பழத்தோலை நல்லா காய வச்சு பொடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களால் பொடி பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம நாட்டு மருந்து கடையிலே எல்லா இடத்துலையுமே ஆரஞ்சு பழத்தோலோட பொடி கிடைக்குது. ஸோ நீங்கள் அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதிகமாக காஸ்மெட்டிக்ஸ் இதுலையும் காசை போடாமல் ஈஸியாக நம்மளை கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு நம்ம வந்து சுலபமாக நம்ம உடலையும் நம்ம முகத்தையும் பராமரிக்கலாம். அடுத்து வாங்க அதில் சேர்க்கக்கூடிய நெல்லிக்காயோட பெனிஃபிட் என்னன்னு பார்க்கலாம். நெல்லிக்காய் சாப்பிடும்போது என்னென்ன பெனிஃபிட்ஸ் பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். அதே பெனிஃபிட் நம்ம ஃபேஸ்லையும் யூஸ் பண்ணும் பொழுது அது நம்மளுக்கு பல நன்மைகளை தரக்கூடிய ஒன்றாக இருக்குது. நெல்லிக்காயை வந்து நல்லா நறுக்கி அதை பிழிந்து சாரெடுத்து அந்த சாரை வந்து நம்ம வந்து தினமும் நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணும் பொழுது அது நம்மளை வந்து ஏஜ் லுக் வராமல் தடுக்குது. நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா டைட் ஆக்குது. நம்ம ஸ்கின்ல இருக்கிற கரும்புள்ளிகள் தேமல் எல்லாவற்றையுமே இதுவும் நீக்கக்கூடிய ஒன்றா இருக்கு. இந்த இரண்டு பொருட்கள்லுமே நெல்லிக்காயிலும் சரி ஆரஞ்சு பீல் பவுடரும் சரி விட்டமின் சிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. நம்ம ஸ்கின்னை வந்து லைட் ஆகக்கூடியதுக்கு நம்ம வந்து அதிகமாக நம்மளுக்கு தேவைப்படிய ஊட்டச்சத்துல ஒன்றான விட்டமின் சி இதில் வந்து மிகவும் அதிகமாகவே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கொலாஜன் அது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டும் அதுதான் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா பளபளப்பாக வச்சுருக்கக்கூடிய ஒன்று. அது இந்த இரு பொருளையுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது. எனவே இந்த ரெண்டு பொருட்களை வச்சு எப்படி ஃபர்ஸ்ட் நான் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஆரஞ்சு பழத்தோட நல்லா கட் குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்ச பின்னாடி
ஒரு 50 டேஸ்க்கு நம்ம வந்து நிழல்லையே காய வைக்கணும். நம்மளுக்கு வந்து வெயில் இருந்தால் வெயிலில் காய வச்சிங்கன்னா ஒரு 6 ஆர் 7 டேஸ்லேயே உங்களுக்கு ரெடி ஆயிரும். பட் வெயில் இல்லாதவங்க பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணுறப்போ சீக்கிரம் காஞ்சிடும். ஒரு 10 டேஸ் ஆகும் இந்த மாதிரி நல்லா காயிருக்கு. இதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிரைண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொடியாயிரும். ஸோ இந்த பொடியை வந்து நம்ம ஆரஞ்சு பீல் பவுடர் வீட்லேயே ஈஸியாக செய்யலாம். அப்படி உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கூட வெறும் இந்த பொடியை வந்து வாங்கிக்கலாம். இப்போ வாங்க பேக் அந்த பேக் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இந்த பேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆரஞ்சு பீல் பவுடர் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தேர்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆல்ரெடி நான் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், நெல்லிக்காய் ஜூஸ், ஆம்லா ஜூஸ். இதை வந்து நல்லா கலந்து இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வாட்டர் சேர்க்க தேவையில்லை. இந்த ஆம்லா ஜூஸு இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திக் பேஸ்ட்டாக இருக்கணும். ஸோ வந்து நீங்கள் வேறு எந்த இதுவும் சேர்க்க தேவையில்லை. உங்களுக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் தான் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சோன்னு ரோஸ் வாட்டர் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இதோட. ஏன்னா ரோஸ் வாட்டர் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை தரக்கூடிய ஒன்று. இதில் பேசுகிற தயிரே போதும். உங்களுக்கு இல்லை ஒன்று கொஞ்சம் வேணும்னா லைட்டாக ரோஸ் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா திக் பேஸ்டாக பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே ஃபேஸில் வந்து ஒரு நல்ல திக் கோட்டிங்காக அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ஒரு 50லேருந்து 20 மினிட்ஸ் வரைக்கும். அது உங்களோட ஸ்கின்னோட டைப்பை பொறுத்தது. நல்லா காஞ்ச பின்னாடி நார்மல் டேப் வாட்டரை வச்சு நல்லா ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிடுங்க. இப்படி காலையிலையும் மாலையிலையும் தொடர்ந்து 2 முறை நீங்கள் வந்து இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறது 7 நாளில் ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டை உங்கள் ஸ்கின்ல பார்க்கலாம். அது உங்கள் ஸ்கின் வந்து ஒரு நல்ல சாஃப்டை கொடுக்கும். இது ஸ்கின்னை வந்து நல்லா ஃபேர் ஆக்கும். இந்த ஃபேஸ் பேக்கை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு என்னோட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்